யாவரும் கேளீர். வணக்கம் உறவுகளே, இது டாக்டர் டிபிசியின் வான்முரசு. இன்றைய வான்முரசில் இடம்பெறும் கட்டுரை ஜெனீவா கருத்தொருமைப்பாட்டுடனான தீர்மானத்திற்கான சாத்தியம் குறைவு. கட்டுரையாக்கம் சண்டே டைம்ஸ். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் மோதலுக்கான ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன. மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் மிச்சேல் பச்லெட்டின் அறிக்கை ஒரு புறமும், தீர்மானத்தின் முக்கியமானவற்றை பிரதிபலிக்கும் குறியீடுகள் மறுபுறமுமாக இலங்கை மீதான சர்வதேச அனுமானம் மற்றும் நடவடிக்கைகள் குவிகின்றன. கடந்த வாரம் கொழும்பில் இந்த உண்மை வெளிப்பட்டது. இலங்கை தொடர்பான முக்கிய குழுவில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் கொழும்பை தளமாக கொண்ட தூதுவர்கள் கடந்த திங்கட்கிழமை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்தனர். இந்த குழு அமெரிக்கா தலைமையிலான தீர்மானத்திற்கு தங்கள் ஆதரவை வழங்கியிருந்த நாடுகளை கொண்டுள்ளது. கனடா, ஜெர்மனி, பிரிட்டன், மாண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவையே இந்த நாடுகளாகும். மாண்டினீக்ரோ மற்றும் மெசிடோனியா ஆகிய இரு நாடுகளுக்கு கொழும்பில் பிரதிநிதித்துவங்கள் இல்லை. மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகிய போது இந்த முக்கிய குழுவை வழிநடத்தும் பொறுப்பை பிரிட்டன் ஏற்றிருந்தது. சந்திப்பில் பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன், கனடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினன் மற்றும் ஜெர்மனியின் தூதர் ஹால்கர் ஷீபர்ட் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். வெளியுறவு அமைச்சில் நடந்த மாநாட்டில் மூன்று தூதுவர்களும் மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகரின் சமீபத்திய அறிக்கைக்கான தங்களின் ஆதரவை தெளிவுபடுத்தினர். இந்த அறிக்கையின் பெரும்பாலான அம்சங்கள் இப்போது வடிவம் பெறும் தீர்மானத்தில் பிரதிபலிக்கப்படுவதை இது உரைபெயர்க்கக்கூடும். ஜெனீவாவில் உள்ள பிரிட்டனின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஜூலியன் பிரத்வை கடந்த வாரம் UNHRCக்கு இலங்கை, தென்சூடான் மற்றும் சிரியாவுக்கான தீர்மானங்கள் தொடர்பாக அவர்கள் தலைமை தாங்குவது குறித்து அறிவித்திருந்தார். கனடா, ஜெர்மனி, மாண்டினீக்ரோ, வடக்கு மெசிடோனியா மற்றும் பிரிட்டன் ஆகியவற்றை உள்ளடக்கிய இலங்கையின் முக்கிய குழு இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான மேலதிக தீர்மானத்தை முன்வைக்கும் என்று ஒரு அறிக்கை கோடிட்டு காட்டியது. இந்த தீர்மானம் மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கையால் தெரிவிக்கப்படும். கொழும்பின் முக்கிய குழு பிரதிநிதிகள் இலங்கையுடன் உடன்படிக்கையுடன் கருத்தொருமைப்பாட்டுடனான தீர்மானத்திற்கு தொடர்ந்து முயன்று வருகின்றனர். இந்த முடிவில் அவர்கள் ஓரிரு அல்லது அதற்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் தாங்கள் நினைத்துள்ள தீர்மானத்திற்கான அம்சங்களை பகிர்ந்து கொண்டனர். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையை ஒரு முக்கிய ஆதார தளமாக கொண்டு புதிய தீர்மானத்தின் வரைவு பிரதான குழுவால் உருவாக்கப்படுகின்றது என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குறிப்பாக மேற்கு நாடுகள் இலங்கையின் மீது செயற்படுவதற்கு வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் பொறுப்பு கூறல் பகுதியில் வலுவான அம்சங்களை கொண்டிருக்க வழிவகுக்கும். பிரிவினைவாத யுத்தம் முடிவடைவதற்கு முன்னர் சில மேற்கு நாடுகளின் கருத்துக்களை இலங்கையின் தலைமை நிராகரித்திருந்தது. யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், புலிகளின் தலைமை இந்த நாடுகளுக்கு வெளியேற்றுவதற்கான காரணமாகவும் இது இருக்கக்கூடும். சந்தேகத்திற்கு இடமின்றி மேற்கத்திய நாடுகளின் சூழ்ச்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் இலங்கை தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு தொடர்ந்து கெரில்லா குழுவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும். கருத்தொருமைப்பாட்டுடனான தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது உள்ளடக்கத்தின் பிரதிபலிப்பை பொறுத்தது என்பதை அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தீர்மானத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடுவை சேர்க்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே மூலோபாயம் மற்றும் முன்னோக்கி செல்லும் பாதையை கோடிட்டு காட்ட அரசு உரைக்காக காத்திருக்க வேண்டும். அமெரிக்க தூதுவர் முக்கிய குழு விவாதங்களில் பங்கேற்பதற்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு எந்த அழைப்பும் வரவில்லை. அமெரிக்கா UNHRC உறுப்பினர் அல்ல என்பதை அதிகாரிகள் சுட்டிக்காட்டி இருந்தனர். எவ்வாறாயினும் மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவின் முக்கியத்துவம் இந்த வாரம் ஜோ பைடன் நிர்வாகம் மீண்டும் சபையில் சேரப்போவதாக அறிவித்த பின்னர் அதிகரித்துள்ளது. கடந்த செவ்வாயன்று வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளங்கனின் வெவ்வேறு ட்வீட்டுகள் அமெரிக்க மனநிலையை பிரதிபலிக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவை குறைபாடுடையது, சீர்திருத்தம் தேவை, ஆனால் விலகி செல்வது அதை சீர் செய்யாது. பேரவையை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழி வலுவான மற்றும் கொள்கை ரீதியான அமெரிக்காவின் தலைமை மூலம் அதன் திறனை அடைய முடியும்.
பைடனின் கீழ் நாங்கள் மீள ஈடுபடுகின்றோம், வழி நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று அவர் கூறியிருந்தார். மனித உரிமைகள் பேரவை குறைபாடுள்ள அமைப்பு என்று நாங்கள் உணர்கின்றோம். அதன் நிகழ்ச்சி நிரலில் இஸ்ரேல் மீதான சமத்துவமற்ற கவனம் உட்பட உறுப்பினர் மற்றும் கவனம் செலுத்துதலில் மறுசீரமைப்பு தேவை. எவ்வாறாயினும் 2018 ஜூனில் நாங்கள் விலகி கொண்டமை அர்த்தமுள்ள மாற்றத்தை ஊக்குவிப்பதற்கு எதனையும் செய்யவில்லை. மாறாக அமெரிக்கா தலைமைத்துவத்தின் வெற்றிடத்தை உருவாக்கியது. சர்வாதிகார நிகழ்ச்சி நிரல்களை கொண்ட நாடுகள் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியுள்ளன என்று இராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளங்கனின் இரண்டாவது ட்வீட்டில் இது சிறப்பாக செயற்படும் போது ஐநா மனித உரிமைகள் பேரவை மிக மோசமான மனித உரிமை பதிவை கொண்ட நாடுகள் தொடர்பான கவனத்தை ஈர்க்கின்றது. மேலும் அநீதி மற்றும் கொடுங்கோன்மைக்கு எதிராக போராடுபவர்களுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கமாக செயற்பட முடியும். அதனால்தான் அமெரிக்கா மீண்டும் திரும்பி வர உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். அதே நாளில் தனது மூன்றாவது ட்வீட்டில், நாங்கள் எங்களது பங்காளிகள் மற்றும் நண்பர்களுடன் நெருக்கமாக பணியாற்றும் போது மிக மோசமான மனித உரிமை பதிவை கொண்ட நாடுகளை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்பு கூறுமாறு அழைக்கின்றோம். அமெரிக்க தலைமை முக்கியமானது என கூறியிருந்தார். UNHRC தீர்மானம் 30(1) இணை அனுசரணையிலிருந்து இலங்கை விலகுவதற்கான காரணங்களை வெளியுறவு அமைச்சர் குணவர்தன தூதுவர்களுக்கு விளக்கினார். உண்மையில் மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்ததா என்பதை தீர்மானிக்கும் முயற்சியில் இந்த விவகாரம் குறித்த மேலதிக அறிக்கைகளை ஆராய உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணைக்குழுவை அரசாங்கம் நியமித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான மீளாய்வு இடம்பெற்று வருகின்றது என குறிப்பிட்டுள்ள அவர், செயற்படுத்துவது தொடர்பாக மேலும் பல நடவடிக்கைகள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கலந்துரையாடலில் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, மஹிந்த சமரசிங்க MP, வெளியுறவு செயலாளர் ஜெயனா கொலம்பகே ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அறிக்கைக்கு பதிலளிப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை சந்தித்த ஒரு குழு அவரை கடந்த புதன்கிழமை மீண்டும் சந்தித்தது. வெளியுறவு அமைச்சர் குணவர்தனவை தவிர அமைச்சர் சரத் வீரசேகர, மஹிந்த சமரசிங்க, நிமால் சிறிபாரடி சில்வா, உதய கம்மன்பில மற்றும் பேராசிரியர் சன்னா ஜெயசுமன ஆகியோர் இக்குழுவில் அடங்குவர். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவராக்க வேண்டும் என்று முன்மொழிந்த பின்னர் இப்போது ஒரு சர்ச்சையின் மையத்தில் இருக்கும் அமைச்சர் விமல் வீரவங்ச கலந்து கொண்டிருக்கவில்லை. மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ள புதிய தீர்மானத்தில் பின்பற்றப்பட உள்ள மூலோபாயம் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஜெனிவா அமர்வுகள் மற்றும் அடக்கம் செய்வது தொடர்பான பிரச்சினை. இது தொடர்பாக சில முயற்சிகளை மேற்கொள்வது பாகிஸ்தான் ஆகும். அந்த நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் February 22 கொழும்பிற்கு வருகை தர உள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் உறுப்பினர்களாக இருக்கும் முஸ்லிம் நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வந்த இஸ்லாமாபாத் இலங்கை அரசாங்கத்தின் COVID-19 இறக்கும் முஸ்லிம்களை தகனம் செய்வதற்கான கொள்கை தொடர்பான ஒரு கடுமையான பிரச்சனையை எதிர்கொண்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் COVID-19 பாதிக்கப்பட்டவர்களை அடக்கம் செய்ய அரசாங்கம் அனுமதிக்கும் என்று அறிவித்திருந்தார். ஆசிய பிராந்தியத்தை சேர்ந்த மனித உரிமைகள் பேரவை உறுப்பினர்களாக இருக்கும் இஸ்லாமிய நாடுகளில் பஹ்ரைன், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, லிபியா மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை அடங்கும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் அறிவிப்பு இருந்த போதிலும் COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள் தகனம் செய்யப்படுவதை இல்லாமல் செய்வது தொடர்பாக தேவைப்படும் வர்த்தமானி அறிவிப்பு குறித்து சனிக்கிழமை வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த விவகாரத்தை வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் SJP பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பினார். இந்த விவகாரத்தை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ தொழில்நுட்ப குழுவால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய் மற்றும் கோவிட் தடுப்பு துறை அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே பதிலளித்தார். பிரதமரின் அறிக்கையில் ஒரு உத்தியோகபூர்வ குழு ஏன் செல்ல வேண்டும் என்பதே பதிலுக்கான கேள்வி. அத்தகைய நடவடிக்கை மிகவும் அசாதாரணமானது மற்றும் முன்னொருபோதும் இல்லாதது. அத்தகைய ஒப்புதல் ஏற்கனவே ஒரு குழுவிலிருந்து பெறப்பட்டதாக ஒருவர் நினைத்திருப்பார், அல்லது அறிக்கை அந்த குழு கூறியதை மீறுகிறதாக அமைகின்றது.
ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ பிரிட்டன் கனடா மற்றும் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளின் தூதர்களை வியாழக்கிழமை பிற்பகல் சந்தித்த போது அடக்கம் செய்வது தொடர்பான பிரச்சினை எழுப்பப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசியல் முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இது ஒரு தொழில்நுட்ப குழுவின் முடிவுக்காக காத்திருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் குணவர்தன விவரித்திருந்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் பதிலில் அதன் முடிவுகளும் பரிந்துரைகளும் உள்ளன. அதாவது உயர்ஸ்தானிகர் அறிக்கையில் தவறாக வந்துள்ள முடிவுகளையும் பரிந்துரைகளையும் இலங்கை அரசாங்கம் நிராகரிக்கின்றது. ஏனெனில் அவை தவறான மற்றும் அல்லது ஆதாரமற்ற மற்றும் புறம்பான ஆதாரங்கள் விடயங்களை அடிப்படையாக கொண்டவையாகும். சர்வதேச மட்டத்தில் பொறுப்பு கூறல் விருப்பங்களை முன்னேற்றுவதற்காக குறிப்பாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குறிப்பிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அவரது முன்மொழிவு உட்பட உயர்ஸ்தானிகரின் முன்மொழிவை இலங்கை அரசாங்கம் நிராகரிக்கின்றது. இலங்கைக்கு எதிராக இத்தகைய ஏற்றத்தாழ்வான மற்றும் தேவையற்ற நடவடிக்கைகளை தூண்டுவதற்கு சில கூறுகள் இடைவிடாமல் தொடர்ந்த முன்கூட்டிய அரசியல் மயமாக்கப்பட்ட மற்றும் பாராபட்சமற்ற நிகழ்ச்சி நிரலுக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தன்னை சமர்ப்பித்திருப்பதற்காக இலங்கை வருத்தம் தெரிவிக்கின்றது. மேலும் சர்வதேச மட்டத்தில் ஐநா சாசனத்திற்கு மாறாக ஒரு இறையாண்மை கொண்ட அரசின் உள் விவகாரங்கள் தொடர்பான எந்த ஒரு தேர்வும் தேவையற்ற தலையீட்டிற்கு சமம் என்று எச்சரிக்கின்றது. இதேபோல் இலங்கையின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளை மீளாய்வு செய்வதற்கு ஐநாவுக்கு அளித்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை அரசு கண்டிக்கிறது. இலங்கையால் ஏற்கனவே பேணி கடைபிடிக்கப்பட்டு வருவது போல இத்தகைய நடவடிக்கைகள் ஐநா அமைதி காக்கும் பணியில் 6 தசாப்தங்களாக தொழில் ரீதியாக ஈடுபட்டுள்ள ஒரு இறையாண்மை கொண்ட அரசின் ஆயுத படைகளுக்கு எதிரான நியாயமற்ற மற்றும் பாரபட்சமான தண்டனை நடவடிக்கையாகும். மேலும் இதிலுள்ள பல உறுப்பினர்கள் சேவை செய்யும் போது இறுதி தியாகத்தை செலுத்தியுள்ளனர். ஐநா கொடியின் கீழ் அரசுகளின் தலையீடு மற்றும் இறையாண்மை குறித்த ஐநா சாசனத்தின் கொள்கையை மீறுவதை தவிர்க்குமாறு ஐநாவை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஐநா மனித உரிமைகள் பொறிமுறைகள் மற்றும் நடைமுறைகளுடன் எங்கள் ஈடுபாட்டை தொடர்வது குறித்து நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். மேலும் உள்நாட்டு முன்னுரிமைகள் மற்றும் கொள்கைகளுக்கு ஏற்ப பரஸ்பர ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிகளில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப உதவி மூலம் சர்வதேச சமூகத்துடன் தொடர்ந்து ஒத்துழைப்புடன் பணியாற்றுவதை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் என்று கூறுவதுடன் அரசாங்கம் இதனை நிறைவு செய்துள்ளது. இலங்கைக்கு ஆதரவாக கருத்தொருமைப்பாட்டுடன் அல்லது கருத்தொருமைப்பாடு இல்லாத அல்லது தெரிவுக்கு விடும் 3 விருப்பங்களை அரசாங்கம் கொண்டுள்ளது என்று தோன்றுகிறது. குறிப்பாக ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் அதிகளவுக்கு கண்டிக்கும் அறிக்கையின் பின்னணியில் இதனை எடை போட வேண்டும். தீர்மானத்தின் 90% முதல் 95% அம்சங்கள் அறிக்கையில் இருந்து வரையப்பட்டிருக்கும் என்று ராஜதந்திர வட்டாரம் ஒன்று தெரிவிக்கின்றது. இலங்கை அளித்த பதில் பெருமளவில் புறக்கணிக்கப்படுவதை இது வெளிப்படுத்துகின்றது. கருத்தொருமைப்பாட்டு தீர்மானத்தின் நடைமுறையானது அதுவும் வரைவு செயல்பாட்டில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அதனை மறைமுகமாக ஏற்றுக்கொள்வதை ஏற்படுத்தாது. உண்மையில் இதன் மூலம் இது 2015 செயற்பட்டதை போல 30 கீழ் 1 இணை அனுசரணையை விட குறைவான ஊடுருவல் மட்டுமே ஆகும். கருத்தொருமைப்பாட்டு தீர்மானத்தை ஆதரிக்கும் பாதையில் செல்வது விவேகமானதா? நிச்சயமாக தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் கருத்தொருமைப்பாடு தொடர்பாக ஆர்வத்துடன் செயற்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் இலங்கையும் உடன் நிற்கின்றது என்ற அடிப்படையில் பேரவையின் ஏனைய உறுப்பினர்களுக்கு அதனை கொண்டு செல்ல முடியும். கடைபிடிக்க வேண்டிய மூலோபாயம் குறித்து இலங்கை தொடர்பாக முடிவெடுப்பவர்களும் கருத்தொருமைப்பாட்டு தீர்மானத்தை பின்பற்றுவதற்கான காரணம் குறித்து தீவிர சிந்தனையை இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். 2020 அறிவித்ததன்படி இலங்கை இணை அனுசரணையை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து ஆதரவாளர்களால் முகத்தை காப்பாற்றுவதற்கான இது ஒரே வழிமுறைதானா? இந்த முறையின் பிரகாரம் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் கட்டளைகளை ஏற்க இலங்கை தயாரா? இந்த அறிக்கை குறித்து இலங்கை கடும் கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கும் நிலையில் கருத்தொருமித்த பாதையில் பயணித்தால் அந்த அறிக்கையை சட்டப்பூர்வமாக்குவதாக முடிவடையும்.
இன்றைய வான்முரசில் இடம்பெற்ற கட்டுரை ஜெனீவா கருத்தொருமைப்பாட்டுடனான தீர்மானத்திற்கான சாத்தியம் குறைவு. கட்டுரையாக்கம் சண்டே டைம்ஸ். மீண்டும் மற்றொரு வான்முரசில் சந்திக்கும் வரை வணக்கம். வான்முரசு யாவரும் கேளீர்கள்.